அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் பேரொருளால் புனிதமான ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில், உலகெங்கும் இறைவனுடைய மிக சோதனையான காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சோதனையை விட்டும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து மீண்டும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான அருளை அள்ளி வழங்குவானாக என்ற பிரார்த்தனையுடன் ஒரு சிறிய வேண்டுகோளை முன்வைத்து இந்த காணொளியை வெளியிடுகின்றேன். அன்பிற்கினிய பெருமக்களே, பள்ளிவாசல் என்பது நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒரு முக்கிய இடம். நம்முடைய உள்ளத்துடன் பின்னி பிணைந்த ஒரு இடம்தான் பள்ளிவாசல், மஸ்ஜித் என்பது. அந்த பள்ளிவாசலில் பணிபுரியக்கூடிய கண்ணியத்திற்குரிய இமாம்கள், மதிப்பிற்குரிய முஅத்தின்கள், சிறப்பிற்குரிய ஹதீப்மார்கள், இன்னும் நமக்காக வேண்டி பாடுபடக்கூடிய பள்ளிவாசலுடைய மிக பெரும் தன்னார்வலர்கள், பணியாளர்கள், அத்தனை பேரும் நாம் என்றுமே வாழ்க்கையில் மறக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். உலகெங்கும் இந்நேரம் பல்வேறு நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் மூடப்பட்டு லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிலிருந்து நெருக்கடியாக நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு வெறும் பாங்கொலி மட்டும் கொடுக்கப்பட்டு ஒரு துன்பமான காலகட்டத்தில் நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகின்றோம். இது ஏற்கனவே பள்ளிவாசல் என்பது சில இடங்களில் பொருளாதார நெருக்கடிக்குட்பட்ட ஒரு இடமாக இருப்பதையும் பார்த்து வருகின்றோம். பள்ளிவாசலில் பணிபுரியக்கூடிய இமாம்களும் முஅத்தின்களும் மற்றும் சிலரும் குறைந்த சம்பளத்தில் நிறைவான முறையில் வாழ்க்கை நடத்தி கொண்டு வரக்கூடிய சூழலை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்நேரத்தில் நமக்கு கிடைத்த சில தகவல்களின் அடிப்படையில் பள்ளிவாசல்களை மூடிவிட்டோம், அங்கு பணியாற்றக்கூடிய எவருக்கும் எங்களால் ஊதியம் வழங்க இயலாது என்ற ஒரு தகவலை கேள்விப்பட்டு உண்மையிலேயே மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்தது என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். காரணம், பள்ளிவாசல் என்பது நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, பள்ளிவாசலில் பணியாற்றக்கூடிய நம்முடைய இமாம்களும் முஅத்தின்களும் ஒவ்வொருடைய வாழ்வின் பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்புடைய மக்கள் அவர்கள். எனவே நமக்காக வேண்டி குறைந்த ஊதியத்தில் வேறு எந்த தொழிலுக்கும் செல்லாமல், எந்த தொழிலையும் செய்யாமல் பெரும்பாலான இமாம்களும் முஅத்தின்களும் பள்ளிவாசல் பணியாளர்களும் பள்ளிவாசலே கதி என்று கிடைக்கக்கூடிய சூழலில், அவர்களுக்கு கிடைத்த அந்த குறைந்த சம்பளத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், இப்போது பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கூடிய சூழலில் அவர்களுக்குண்டான ஊதியத்தை குறைத்து கொடுத்தாலோ அல்லது கொடுக்காமல் இருந்தாலோ அவர்களுடைய வாழ்வு எவ்வளவு துன்பத்திற்குள்ளாகும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய தினந்தோறும் உண்ணக்கூடிய உணவிற்கு, அவருடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் என்ன மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகளும், அந்தந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களும் செல்வந்தர்களும் கொடையாளர்களும் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டுமாய் இந்நேரத்தில் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். அன்பிற்கினிய பெருமக்களே, பள்ளிவாசலில் பணியாற்றக்கூடிய இமாம்களும் முஅத்தின்களும் மற்ற பணியாளர்களும் நம்முடைய குழிவெட்டிகள், மையத்தை குளிப்பாட்டுபவர்கள், பள்ளிவாசலையும் சுற்றுப்புற வளாகத்தையும் கழிவறைகளையும் சுத்தம் செய்பவர்கள், அத்துணை பேரும் நம்முடைய வாழ்வுடன் பின்னி பிணைந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே பள்ளிவாசல்களுக்கு பணியாற்றக்கூடிய இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானமும், புனிதமான ரமதான் காலத்தில் நாம் வழங்கக்கூடிய அந்த நன்கொடைகள், ஹதியாக்கள், சதக்காக்கள், ஜக்காத்துகள், இது போன்ற அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த அன்பளிப்புகள் தான் அவருடைய வாழ்வாதாரத்தை இன்னும் கொஞ்சம் இலகுவாக ஆக்கி வைக்கும் என்பது நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் வழமை போல்
தமிழகத்திலும் இலங்கையிலும் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அத்தனை மஹல்லா ஜமாத்தார்களும் செல்வந்தர்களும் வழமை போல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியத்தை கொடுத்து ரமதான் மாதத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஊக்கத்தொகையும் வழங்கி நாம் அவர்களுக்கு வழமையாக செய்யக்கூடிய ஜகாத்துகளை சதக்காக்களை தானம் தர்மங்களை அவர்களுக்கு அள்ளி வழங்கினோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வு இன்னும் மென்மேலும் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அவர்கள் எவரிடத்திலும் சென்று நின்று கேட்பதில்லை. அவர்கள் அல்லாஹிற்காக வேண்டி மட்டும் பயந்து உள்ளுக்குள்ளே அடக்கி வைத்து கொண்டு ஒன்றாக குடும்பத்தில் அவர்கள் மறைமுகமாக வாழ்க்கை நடத்துபவர்கள். நாம் எவ்வளவு மக்களுக்காக வேண்டி நிறைய உதவிகளை செய்து கொண்டு வருகின்றோம், அவர்களுக்காக வேண்டிய நிதி ஆதாரங்களை திரட்டுகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தோடு தொடர்புடைய பள்ளிவாசல் பணியாளர்களுக்கு உண்டான இந்த உதவிகளை செய்தோம் என்று சொன்னால் அது காலம் காலமாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்பிற்கினிய கண்ணியத்திற்குரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள், பள்ளிவாசலுடைய பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் கூட பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளுடைய அந்த உயர்ந்த உள்ளத்தின் அடிப்படையில் மஹல்லாவில் இருக்கக்கூடிய தன்வந்தர்களும் செல்வந்தர்களும் பணக்காரர்களும் தங்களுடைய அத்தனை விதமான அந்த உபகாரங்களை உதவிகளை ஜகாத்துகளை சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மிகுந்த பொருளாதார சிக்கலில் மாற்றிருக்கக்கூடிய பள்ளிவாசலில் பணியாற்றக்கூடிய இவர்களுக்கு வழங்க வேண்டுமாய் உங்களிடத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், யார் தன்னுடைய செல்வத்தை அள்ளி அள்ளி வழங்குகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹிற்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்ற ஒரு நபிமொழியை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்கு நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நோய்களும் தீர்ந்து போவதற்கு நாம் தரக்கூடிய இது போன்ற நல்லுதவிகள் மிக பெரும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் உயர்ந்த மனம் படைத்தவர்களாகவும் அடுத்த மக்களுக்கு குறிப்பாக பள்ளிவாசலும் தொடர்புடைய மக்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய மக்களாகவும் மாற்றி இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கி மறுமையில் ஏற்படக்கூடிய இடர்களை நீக்கி இறைவன் எல்லா இடங்களிலும் எல்லா மக்களையும் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தாவான அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பரங்கிப்பேட்டை ஹலீல் பாக்கவி, பொதுச் செயலாளர், கோயத்தமிழ் இஸ்லாமிய சங்கம். ஜஸாகுமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.